ONMARK எக்ஸசைஸ் சொல்யூஷன் EXERCISE ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் கொஸ்டின் நம்பர் த்ரீ அண்டு ஃபோர் பயிற்சி நான்கு புள்ளி ஐந்து விநாயகன் மூன்று மற்றும் நான்கு ஒரு மதிப்பெண் வினாக்களுக்கான தீர்வு கொஸ்டின் நம்பர் த்ரீ ஒரு க்ளாஸில் தேர்ட்டி பாய்ஸ் இருக்காங்க அவங்களுக்கு வந்து மேக்ஸில் வந்து ஃபஸ்ட் ப்ரைஸு அண்டு செகண்ட் ப்ரைஸ் அதே போல் ஃபிசிக்ஸில் ஃபஸ்ட் price அண்டு செகண்ட் ப்ரைஸ் கெமிஸ்ட்ரியில் ஒரே ப்ரைஸ் தான் price ப்ரைஸ் மட்டும் Englishல இங்கிலீஷில் ஃபஸ்ட் ப்ரைஸ் மட்டும் எத்தனை நம்பர் ஆஃப் வேஸில் கொடுக்கலாம் தான் கொஸ்டின்னு முப்பது பேர் தான் இருக்கிறாங்க அதில் இந்த ஒரு சப்ஜெக்ட்டுக்கு ரெண்டு ப்ரைஸு அடுத்த சப்ஜெக்ட்டுக்கும் ரெண்டு ப்ரைஸு அடுத்த ரெண்டு சப்ஜெக்ட்டுக்கும் ஒரு ஒரு ப்ரைஸ் தான் கொடுக்குறாங்க அப்படிங்கிறப்ப எத்தனை வழிகளில் அழிக்கலாம் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும் முப்பது மாணவர்களை கொண்ட ஒரு வகுப்பில் கணிதத்தில் முதலாவது மற்றும் இரண்டாவது பரிசுகள் இயற்பியலில் வந்து முதலாவது மற்றும் இரண்டாவது பரிசு வேதியியலில் மட்டும் முதலாவது பிரைஸ் மட்டும்தான் ஆங்கிலத்திலையும் அதே போல் முதலாவது பிரைஸ் மட்டும் வழங்கும் மொத்த வழிகளின் எண்ணிக்கை என்னென்னு கண்டுபிடிக்கணும் இந்த நாலு ஆன்சரில் எதுங்கிறத கண்டுபிடிக்கணும் இதில் பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு ரெண்டு சப்ஜெக்ட்டுக்கு ரெண்டு ரெண்டு ப்ரைஸ் அடுத்த ரெண்டு சப்ஜெக்ட்டுக்கு ஒரு ஒரு ப்ரைஸ் தான் ஒரே மாணவனே அதே ஒரு சப்ஜெக்டில் வாங்கினவன் அடுத்த சப்ஜெக்ட்லேயும் வாங்கலாம் ஏன்னா இயற்பியலில் வாங்கினவங்க கெமிஸ்ட்ரியில் மேக்ஸில் வாங்கினவங்க இயற்பியலில் வாங்கக்கூடாது அப்படிங்கிறதுலாம் கிடையாது அதனால் இப்போ மேக்ஸில் பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் ப்ரைஸும் உண்டு செகண்ட் ப்ரைஸும் உண்டு இயற்பியல்லையும் ஃபர்ஸ்ட்டு உண்டு செகண்ட் உண்டு கெமிஸ்ட்ரியில் ஒரே ஒரு பிரைஸ் தான் அதே மாதிரி இங்கிலீஷ்லேயும் ஒரே ஒரு பிரைஸ் தான் இப்போ மேக்ஸில் ஃபஸ்ட் ப்ரைஸ் வாங்கக்கூடிய மாணவர்கள் எண்ணிக்கை எவ்வளோன்னா முப்பது பேரில் யார் வேணாலும் வாங்கலாம் செகண்ட் ப்ரைஸ் யாருனா ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வாங்கினவங்கள தவிர பாக்கி இருக்கிற டுவெண்ட்டி நைன் மெம்பர்ஸ் ஓகே இதே போல் ஃபிசிக்ஸ்லேயும் முப்பது பேரில் யார் வேணாலும் வாங்கலாம் செகண்ட் ப்ரைஸை ஃபஸ்ட் ப்ரைஸ் வாங்கினவங்கள தவிர பாக்கி இருக்கிற டுவெண்ட்டி நைன் மெம்பர்ஸில் யார் வேணாலும் வாங்கலாம் கெமிஸ்ட்ரியில் ஃபஸ்ட் ப்ரைஸை யார் வேணாலும் வாங்கலாம் முப்பது பேரில் யார் வேணாலும் வாங்கலாம் அது மாதிரி இங்கிலீஷ்லேயும் முப்பது பேரில் யார் வேணாலும் வாங்கலாம் இப்போ எல்லா ப்ரைஸுமே நம்ம கொடுத்தாகணும் அப்படிங்கிறப்ப எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணுவோம் மல்டிப்ளை பண்ணும்போது வரக்கூடியது ரிசல்ட் என்னென்னா தேர்ட்டி எத்தனை இருக்குது ஃபோர் டைம்ஸ் இருக்குது இப்போ தேர்ட்டி பவர் ஃபோர் டுவெண்ட்டி நைன் எத்தனை டைம் இருக்குது டூ டைம் இருக்குது இதுதான் ஆன்சர் இப்போ தேர்ட்டி பவர் ஃபோர் டுவெண்ட்டி நைன் ஸ்கொயர் அப்படிங்கிறது தான் ஆன்சர் எளிதாக நம்ம கண்டுபிடிச்சிடறோம் ஒரு ஈஸியான ஒரு சம்மது ஃபஸ்ட் ப்ரைஸ் வாங்கினவங்க ஒரு சப்ஜெக்ட்டில் இன்னொரு சப்ஜெக்ட்லேயும் வாங்கலாம் அப்படிங்கிற ரூல்ஸை இங்கே யூஸ் பண்ணிக்கோம் இது கொஸ்டின் நம்பர் த்ரீ கொஸ்டின் நம்பர் ஃபோர் நம்பர் ஆஃப் ஃபைவ் டிஜிட் நம்பர்ஸ் ஆல் டிஜிட்ஸ் விச் ஆர் இஸ் அதாவது எல்லா டிஜிட்டே ஆட் நம்பராக இருக்கிற மாதிரி இருக்கக்கூடிய ஃபைவ் டிஜிட் நம்பர் எத்தனை தான் கண்டுபிடிக்கணும் எல்லாம் ஒற்றை எண்களாக கொண்ட எல்லாம் ஒற்றை எண்களாக கொண்ட ஐந்து இலக்க எண்களின் மொத்த எண்ணிக்கை எவ்வளவு அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும் ஒற்றைப்படை இலக்கங்கள் எத்தனை இருக்குது ஆட் டிஜிட்ஸ் பார்த்தோம்னா ஒன் இருக்குது அப்புறம் த்ரீ ஃபைவ் செவன் நைன் இந்த ஃபைவ் நம்பர்ஸ் தான் நம்ம யூஸ் பண்ணணும் எல்லாமே ஒற்றைப்படை எண்களாக இருக்கணுங்கிறதுனால ஒரு ஃபைவ் டிஜிட் நம்ம தான் ஃபார்ம் பண்ணுறோம் இதில் ரிப்பீட்டிஷன் வரலாம் அதை பற்றி ஒன்று கொடுக்காதனால நம்ம ரிப்பிட்டிஷன் வரலாங்கிறத எடுத்துக்கும் இதுதான் இந்த ஃபைவ் டிஜிட் நம்பர்னு வச்சுக்கோம் ஃபைவ் டிஜிட்டில் ஒவ்வொரு பிளேஸ்லையுமே எத்தனை சாய்ஸஸ் வரும்னா ஃபைவ் சாய்ஸஸ் எல்லா டிஜிட்டுமே நமக்கு ஆட் வரணுங்கிறதுனால ரிப்பிட்டிஷன் இருக்கலாம் அப்போது ஃபைவ் டிஜிட் நம்பர்னால் ஃபைவ் பிளேசஸ் ஒன்ஸு டென்ஸு ஹண்ட்ரடு தௌசண்ட் டென் தௌசண்ட் ப்ளேஸ் எல்லாமே வந்து ரிப்பீட்டிஷன் வரலாம் அந்த நம்பரே வரலாம் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இந்த நம்பரே கூட வரலாம் ஃபிஃப்டி ஃபைவ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி ஃபைவ் கூட ஒரு நம்பராக வரலாம் இது இப்போது எத்தனை சாய்ஸஸ் அப்படிங்கிறத குறிப்பிட்டு நம்ம கொடுத்துருக்கோம் அப்போ டோட்டல் நம்பர் ஆஃப் ஆட் நம்பர்ஸ் அதாவது நம்பர் ஆஃப் ஆட் நம்பர்ஸ் வித் ஆட் டிஜிட்ஸ் ஒன்லி என்டிங் வித் ஆட் நம்பர்னால நம்ம ஆட் நம்பர்னு கூட சொல்லலாம் ஒற்றைப்படை எண்கள் எண்ணிக்கை எவ்வளோதுன்னா ஃபைவ் வந்து ஃபைவ் டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணுறோம் எவ்வளோ கிடைக்கும் ஃபைவ் பவர் ஃபைவ் கிடைக்கும் நமக்கு இதுதான் நமக்கு தேவையான ஆன்சர் இப்போ கொஸ்டின் நம்பர் ஃபோருக்கான ஆன்சர் ஃபைவ் ஆட் டிஜிட்ஸ் இருக்குது ஃபைவ் டிஜிட் நம்பரை ஃபார்ம் பண்ணுங்கிறதுனால ஃபைவ் பவர் ஃபைங்கிறது நம்ம ஈஸியாக பார்க்கக்கூடிய ஒரு கணக்கு இது கொஸ்டின் நம்பர் ஃபோர் இதுக்கு முன்னாடி கொஸ்டின் நம்பர் த்ரீயில் வந்து ப்ரைஸஸ் எப்படி ஃபோர் டிஃப்ரெண்ட் சப்ஜெக்ட்டு ஆனால் ஃபஸ்ட்டு சப்ஜெக்ட்டுக்கு ரெண்டு ப்ரைஸு ரெண்டாவது சப்ஜெக்ட் ரெண்டு ப்ரைஸு அடுத்த ரெண்டு சப்ஜெக்ட்டுக்கு ஒரு ஒரு ப்ரைஸ் வந்து எத்தனை வழிகளில் அளிக்கலாம் அப்படிங்கிறத பார்த்தோம் ரெண்டுமே உங்களுக்கு புரிந்து நினைக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்